மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலையும் சூர்யா மேலையும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும், இல்ல அடி உதைதான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதானே சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்ககிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காதத பத்தி நாம இப்ப பேசல, இது சரி இது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். ரைட் சார். நீங்க எப்போது இளையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? வயலு நாளானா காசு எல்லாமே அலைஞ்சிருக்கீங்களா? உயிர் காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட்டு ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம். அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்டில் போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியல் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட். உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ்ங்கிற அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்ககிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவிய எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து புள்ள படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வரசாதிங்க. மரியாதை இல்லாம பேசு. அடி ராஜ்கே, தொடர பார்க்கலாம், தொடர பார்க்கலாம். சூர்யா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது.